அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். கெனச்சி ஃபீல்ட் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டான். டிங் டிங். சாப்பாட வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும் சரியா? சுஷிமாரு, உனக்கு ஃபிஷ் ரோல் வச்சிருக்க, அதை நீ சாப்பிட்டுக்கோ. என்னடி யார், என்ன விஷயம்? அது வந்து கெனச்சி நீக்கு ட்ரிப்புக்கு போறாங்க. அம்மா, கெனச்சி எங்க? அவ மேல இருக்காங்க. ஓ, இன்னும் மேல இருக்கானா அவன்? அலாரம் அடிக்குது கெனச்சி, எழுந்துரு கெனச்சி, எழுந்துரு. அலாரம் அடிச்சுக்கிட்டு இருக்க பாரு, எழுந்துரு, சீக்கிரம் எழுந்துரு. அலாரம் அடிக்குதுன்னா அத ஸ்டாப் பண்ணி தூக்கி போடு. ஏன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ற? என்ன தூங்க விடு. டிங் டிங். உன்னை எழுப்ப என்னால இல்ல, இந்த வீட்டுல யாராலயும் முடியாது. நீ எப்ப எழுந்துக்கறியோ அப்பவே எழுந்துக்கோ. போ, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். தூக்க வரதே. எங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி? எங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி? கெனச்சி இப்ப வந்துருவாமா? ஏய், என்னாச்சு அவனுக்கு, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கான்? அதாங்க நானும் யோசிக்கிறேன். மேல அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஹட்டோரியும் எழுப்பி பார்த்தா ஆனாலும் அவன் எழுந்திருச்ச மாதிரி தெரியலையே. ஆமாமா, அவனா எந்திரிச்சாதான் உண்டு. என்ன பேசுற கெனச்சி? ஹட்டோரி அத்தனை தடவை எழுப்பியும் எந்திரிக்கவே இல்ல. தப்பு உன்னோடது. தப்பு யாரோட தான் இருந்தாலும் இப்ப எனக்கு தானே லேட் ஆச்சு. அச்சுச்சோ, சீக்கிரம் போயிட்டா ட்ரெயின பிடிக்கணுமே. என்ன பண்றது? என்னாச்சு? அவன் ஏதோ அவசரத்துல கத்திட்டு போறான். அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. ஓகே ஓகே, எல்லாரும் டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கல்ல? ஓகே, கிளம்புங்க. அம்மா, கெஞ்சி அவன டிஃபன் பாக்ஸ் எங்கேயே விட்டுட்டு போயிட்டாமா? அவ சாப்பாடு இங்க விட்டானே, பசி தாங்க மாட்டேன். என்ன பெட்டு கட்ட போற? சரி, போயிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா போய் கொடுங்க. பாப்பா, சீக்கிரமா போங்க, கெனிச்சு பசியோட இருப்பான். அப்பா, நீங்க பாட்டு பொன்மையா போங்கப்பா. ஜெயிக்க போறது நான்டா, அத திங்க போறதும் நான்டா. யார் ஜெயிக்க போறானே? முடியலப்பா. என்னாச்சு உங்களுக்கு, பரபரப்பா இருக்கீங்க? ஓ, ஃபோன் வேற அடிக்குதே, யாரும் தெரியலையே. என்ன டிஃபன் பாக்ஸ் கொண்டு போய் குடுக்கிறதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுச்சா? என்னங்க சொல்றீங்க நீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்ன பண்றது? பசியோட இருப்பா. அச்சோ, இப்ப என்ன பண்றது? சரி சரி, நீ ஒரு வேலை பண்ணு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அட்டோரி இங்க அனுப்ப. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அட்டோரி தான் சரிப்பட்டு வருவான். அவன் சீக்கிரம் வந்தாதான் இங்க வேலை நடக்கும். அவன் சீக்கிரம் அனுப்பிருக்கு. இல்லன்னு வச்சுக்கேன், லேட் ஆச்சுன்னா நீ அட்டோரி வீட்டுல இருக்கான்னு சொன்னா இவன் என் கையில இருந்த டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கான். என் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்க போறாங்க இவங்க, தெரியலையே. ஏனி விழுந்துருச்சு, அப்ப மேல இருக்கிறவங்க விட போறாரு நினைக்கிறேன். ஒருபடியா அவரை காப்பாத்திட்டேன். என்ன இந்த பொண்ணுங்க இப்படி கத்துறாங்க? வந்து பாத்துக்கிறேன். முதல்ல இந்த பெயிண்ட் கலர் தான் மாத்தணும். டிங் 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 டிங். இப்ப முன்னாடி ஓகே ஆயிடுச்சு, பின்னாடி பூசுங்க. அப்படிதான் டிங் டிங். இப்ப இங்க, இப்ப இங்க, இப்ப இப்படி. ரொம்ப நன்றி. டிங் 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 டிங். ஃப்ளைங் ஸ்குரில் டெக்னிக். ட்ரெயின் காணமே ரொம்ப தூரம் போயிடுச்சு போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? டிங் டிங். ஏ காக்கா, எனக்கு வழி விட, நடுல வந்து நிக்காத, என்ன தொந்தரவு பண்ணதானே அர்ஜென்டா போய்கிட்டு இருக்கேன். தள்ளு தள்ளு, நான் கிணச்சியை போய் பிடிக்கணும். சொன்னா கேட்க மாட்டேன், சொல்றேன். அவசரமா போனது தலை. டிங் 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 டிங்
டேங் டேங், அதோ ட்ரெயின் அங்க போய்கிட்டு இருக்கு. நான் உடனே கெனச்சிக்கு போய் பாக்ஸ் கொடுக்கணும். இப்ப கெனச்சிக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். தெரியும் உதவி செஞ்சாகணும். உடனே உதவி செய்ய இருந்தாலும் கண்டுபிடிக்கட்டும், அப்பதான் அவனும் தெரிந்துவான். கிரிப்ட் கத்து குடுக்குறாராம் ஹட்டோரி. டிங் டிங். ஓகே ஸ்டூடண்ட்ஸ், காஞ்சியோட காம்பினேஷன்லாம் நீங்க நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணிருந்தா இந்த போர்டுல இருக்கிறதையும் உங்களால நல்லா படிக்க முடியும். எங்க கெமமாக்கி, நீ படி பார்க்கலாம். எஸ் சார், இந்தி காஞ்சி குமிகோ. வெரி குட், கரெக்ட்டா சொன்னே. ஏய், நான் சரியா சொல்லிட்டேன். அடுத்தது யுமிகோ, நீ படி பார்க்கலாம். சரி, இந்த காஞ்சி ஒரு காம்படிஷன். வெரி குட். அடுத்தது யாரு? யாரு பம்பரம் பாரு, கெனிச்சி எங்கிரி. இதோ சார், இந்த காம்பினேஷனை கிளியர் பண்ண பார்க்கலாம். புரியுதான்? இருக்கான்னு அர்த்தம். இத படி சார். ஒண்ணு தெரியல சார். எங்க இத படி? ஐ அம் வெரி சாரி சார், எனக்கு தெரியல. அப்ப இது தெரியுதா? கெனிச்சி கண்ணுல எந்த கோளாறும் இல்லையே, எதுக்காக எதுவுமே படிக்க முடியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்? என்னமோ நடக்குது. இதுவும் தெரியலையா? இதாவது தெரியுதா? சத்தியமா தெரியல சார், என்னால நம்பவே முடியல. கெனிச்சி ஏன் திரும்ப திரும்ப தெரியல தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கணும். அந்த கெம்மமாக்கிய புடிச்சு விஷயத்தெல்லாம் கறந்துடலாம். டிங் டிங். என்னச்சி, இவ்வளவு பெரிய எழுத்த உன்னால படிக்க முடியலன்னா உன் கண்ணு என்ன குருடா? இவ்வளவு பெரிய எழுத்த கண்ணாடி போடாம என்னாலே படிக்க முடியும்? அப்பயே என்னால முடியாது சார். பரவாயில்ல பரவாயில்ல, சரி நீ ஒன்னு பண்ணு, இப்ப என் கண்ணாடி போட்டு படி. கொடுங்க சார. என்ன சார், எல்லாம் மங்கள தெரியுது, எனக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாம் போச்சு. என்னாச்சு வரலையே? பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான்னு நினைச்சேன், சத்தம் அங்கிருந்து வருது. அப்படின்னா இது யாரு? அப்பா, எனக்கு கண்ணாடிய கழட்டிட்டா உலகமே தெரியாம போகுது. அப்போ அந்த காஞ்சி கேரக்டர்ஸ் படிக்க தெரியாம தான் கெனிச்சி கண்ணு தெரியலன்னு போய் சொல்லிக்கிட்டு இருக்கானா மாஸ்டர் கிட்ட? டிங் டிங்.
எங்கிட்டயே போய் சொல்லிட்டானா அவன்? அவனுக்காக நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? அவனெல்லாம் நான் சொல்றத கேளுங்க சார். எனக்காக கிணச்சிய மன்னிச்சிருங்க. அவனுக்கு நான் ட்ரைனிங் குடுக்கறேன். அடுத்த கிளாஸ்ல அவன் நிச்சயமா எல்லாத்தையும் நல்லபடியா படிப்பான். உன் பேச்ச எப்படி நம்புறது ஹட்டோரே? சார், கெனிச்சிக்கு நான் கேரண்டி குடுக்கறேன் சார். கண்டிப்பா அடுத்த கிளாஸ்ல அவன் காஞ்சி வேர்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிப்பான் சார். என் வார்த்தையை நம்புங்க. நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால உன் வார்த்தையில நம்பிக்கை வச்சு நான் அவனை மன்னிச்சு விடுறேன். கெனிச்சிக்கு நான் கேரண்டி குடுக்கறேன் சார். அவனுக்கு ஒரு புது ட்ரைனிங் குடுக்க போறேன். அதுக்கப்புறம் அவன் ஃபுல்லாவே மாறிடுவான். நம்புங்க. அட ஹட்டூரி, நிஞ்சா டெக்னிக்கை வச்சு அதெல்லாம் ஒண்ணு பண்ண முடியாதுப்பா. இது பார்க்க எனச்சி, நான் குடுக்கற ட்ரைனிங் பிரகாரம் நீ பயிற்சி எடுத்தினா நிச்சயமா நீ ஜெயிச்சிருவே. ஓகேவா? இந்த வேர்ட பார்த்தா உனக்கு மாவு ஞாபகத்துக்கு வரணும். இத அப்படியே நாம பிரிச்சோன்னு வை. அரிசி மாவுன்னு ஞாபகத்துக்கு வரணும். நான் சொல்றது புரியுதா உனக்கு? சம்பந்தமே இல்லாம பேசுற. சரி சரி, நான் இன்னும் தெளிவாவே உனக்கு சொல்லி குடுக்கறேன். அரிசிய அரைச்சோம்னா அது மாவா மாறும். கரெக்டா? என்ன, அரிசி மாவாகுமா? அரிசி அரைச்சா ஆமா மாவாயிடும். அந்த மாவை தான் அரிசி மாவுன்னு சொல்லுவாங்க. இப்ப புரியுதா கெனச்சி உனக்கு? அட இவ்வளவுதான் மேட்ரா? நல்லா